நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், அரசின் உத்தரவை திருப்பி எடுத்துக் கொள்ள சொல்லுங்கள். தமிழகத்தில் கொரோனாவுடைய பாதிப்பு அக்டோபர் இறுதிக்குள்ளாக படிப்படியாக நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதன் காரணமாக நவம்பர் மாதத்தில் அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வுகள் என்பது அந்த மாதங்களுக்கு பதிலாக ஜூன் மாதத்தில் நடத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அந்த கால அவகாசம் குறைவாக இருப்பதன் காரணமாக நேரடியாக காலாண்டு அரையாண்டு தேர்வுகளுக்கு பதிலாக பொதுத் தேர்வை நடத்துவது என்ற தகவலும் கல்வித்துறை வட்டாரத்தில் தற்போது வெளியாகியிருக்கிறது. கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார், ஆனா அதே நேரத்துல என்ன கவுக்கிறதுக்கு ஏதாவது திட்டமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. உன்னை யாராவது ஏமாத்த முடியுமா சிட்டி? இப்படியாக பள்ளிகளை பொறுத்தவரை நவம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அதேபோன்று கல்லூரிகளை பொறுத்தவரையில் அந்த அனைத்து வகை கல்லூரிகளும் தற்போது கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மையங்களாக பல்வேறு கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏன் சைக்கிள் போறீங்களா? உள்ள வாங்க. எங்க? இந்த ஒரு சூழல்ல கல்வித்துறை தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல், நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன, நவம்பர் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம், இதுதான்டா இந்த முருகேசனுடைய தீர்ப்பு. எனவே இந்த கல்லூரிகள் திறப்பு என்பதும் நவம்பர் மாதத்தில் இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் அது